நீங்க இங்கேயே இருங்க, ஐயா தியானத்துல இருக்காரு, இப்போ வந்துருவாரு, நான் போய் கூட்டி வந்துடுறேன். சரி. தலைவா, நீங்க பெரிய ஆள் தலைவா. அதான் ஷேர் தரேன்னு சொல்லிட்டேன்ல, பின்ன எதுக்கு இந்த பில்டப்பு? நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு பேத்தையும் தேடி அவங்க அண்ணனும் ரெண்டு லேடிஸும் வந்தாங்க. நான் நைஸா பேசி கூட்டு வந்துட்டேன். ஏதாவது தெரியுமாடா? ஏகப்பட்ட நகை போட்டிருக்காங்க. மைக்கு தீர்த்தம் ரெடி பண்ணிட்டுமா? தம்பிங்க இங்க இருக்கிறத சொல்லிட்டியா? சொல்லுவோனா? சூப்பர்ரா. இப்ப அவனுங்களை காட்ட வேணா, இங்க இருக்கிறதே சொல்ல வேணா. இத வேற மாதிரி டீல் பண்ணி இன்னைக்கு நைட் இங்க தங்க வச்சு மைக்க தீர்த்தம் கொடுத்து மொத்த நகையே அச்சுன்னு போயிடலாம். ஓகே, போய் செட்டப்ப ரெடி பண்ணு போ. ஆ, மாமா, இங்க எதுக்காக வந்தோம்? என்னமோ மனசு சரியே இல்ல. அதான் அந்த தம்பி சொன்ன அப்படி இல்ல. தம்பிங்க எங்க இருக்காங்கன்றத அந்த ஜோசியர் குறிப்பது சொல்லுவார்னு வந்தது வந்துட்டோம். பாத்துட்டு போயிடுவோம். இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. உனக்கு தெரியாது ரேவதி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை குட்டி சுந்தரம் காணாம போயிட்டான். அப்ப தாத்தா ஒரு வெத்தலை குறிகார்ட்ட கூட்டிட்டு போய் கேட்டாரு. அவர் வெத்தலையில குறி பார்த்து சரியா சொன்னார். தெரியுமா உனக்கு? தாத்தா சொன்னார் அதே மாதிரி தான். எதுவும் எதுலையோ நம்பிக்கை வேணும். இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஸ்ரீ மணவாள மகராஜ பூபதி ஆகிய எனது ஆசிர்வாதம் என்றும் உண்டு. சரிங்க, உட்காருங்க. இவரை பார்த்தா ஜோசியர் மாதிரியே இல்லையே. எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. பேசாம இருங்க, வந்தாச்சு, பார்த்துட்டு போயிடும்.
ஐயா இவங்க தம்பிங்க இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஸ்ரீ மணவாள மகாராஜ பூபதி ஆகிய எனது ஆசீர்வாதம் என்றும் உண்டு ரத்த உறவுகளை தேடி வந்திருக்கீங்க எப்படி சொல்றீங்க சரியா சொல்றீங்களே யாராவது சொன்னங்களா தம்பி நீங்க சொன்னீங்களா எதுக்கு சிரிக்கிறீங்க பூர்வீக இல்லத்தை விட்டு இடம் பெயர்ந்துட்டீங்க அப்படிதானே ஒரு திருமணம் தடபட்டு போச்சு ஒரு பெண்ணுக்கு உங்க குடும்பம் பாவம் பண்ணிடுச்சு உங்க பூர்வீக வீட்டு முன்னாடி ஒரு சிலை இருக்குதா இருக்கணும் எப்படிங்க எப்படி சொல்றீங்க எங்க பெரிய அண்ணா செல்லாது நீ நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க எப்படிக்கா அதா எனக்கும் தெரியல இது மட்டும் இல்ல உங்க குடும்பத்து பெரியவர் புண்ணிய நதி கங்கை ஓடும் சிவபெருமானின் நகரத்துக்கு போயிருக்காங்க ஐயா இடையில பேசாதீங்க அப்பதான் தடை இல்லாம சொல்லுவார் சாமி சரிங்க சரிங்க பேச மாட்டேன் இன்னும் பேச என்ன இருக்கு இப்படி ஒரு மகானைய வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்லைங்களே குடும்ப தலைவர் இல்லாம உங்க குடும்பத்துல பல குழப்பங்கள் நடந்திருக்கணுமே பெரியவர் சும்மா போகல எம்பெருமான் கூப்பிட்டு தான் போயிருக்காரு ஜாதகத்துல அவருக்கு ஒரு கண்டம் இருந்தது உங்களோட இருந்திருந்தா கண்டம் வேலை செஞ்சிருக்கும் அதனாலதான் இறைவன் உங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சிருக்காரு அப்படிங்களா ஒரு சாபம் பெண் சாபம் தீராத சாபம் உங்க குடும்பத்தை ஆட்டுது அந்த சாபம் தீரவும் பெரியவர் கங்கை நகரத்துல இருந்து வரவும் ஒரு பெரிய பரிகாரம் செய்யணும் விடிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல பரிகாரம் செய்யலாம் ராத்திரி தங்கி பரிகாரத்தை முடிச்சிட்டு போங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் மகிழ்ச்சி நிலைக்கும் செய்யலங்க கண்டிப்பா பரிகாரம் செய்யணுங்க பரிகாரம் செய்யணுமா அதான் ஐயா சொல்றாங்கல்ல விடிய கால பரிகாரம் செய்யணும்னு பரிகாரம் செஞ்சிடலாங்க ஐயா என்ன செலவாகும் தட்சணையா 101 ரூபாய் கொடுக்கணும் அதுக்கு மேல நீங்க விருப்பப்பட்டா ஏதாவது கொடுக்கலாம் கட்டாயம் இல்லை
நாளைய பிரம்ம முகூர்த்தம் விசேஷமானது. ஐந்து கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்க்கிறது. அது ஒரு அற்புதமான நாள். பாரம்பரிய வீடும் திரும்ப கிடைக்கும், இரத்த உறவுகளும் கிடைக்கும், கலைஞ்சு போன அண்ணன் தம்பிகளோட பாசமும் அன்பும் நிலைக்கும். குணா, ஐயா அவர்களுக்கு வேண்டியதை செய். முதலில் பசி அறச் சொல். சரிங்கய்யா. கவலைப்படாம நீங்க நைட் தங்கி பரியாதத்தை முடிச்சுட்டு போங்க. சரி, நான் சாமிக்கு உணவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க தம்பி. தம்பி கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், கொண்டு வரேன். நம்பிட்டாங்களாடா, அந்த பொண்ணுங்க தான் லைசா சந்தேகப்படுதுங்க. அந்த ஆளு கண்ணீர் கொட்டுது, பக்கவா நம்பிட்டான். ராத்திரி மயக்கபானம் கொடுத்துரு, பெருசா அமௌண்ட்டை தேத்திட வேண்டியதுதான். பாத்தீங்கல்ல, குடும்பத்துல நடந்த அத்தனை விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு, இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அதான் மாமா பயமா இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி செல்ல இருக்கு, தாத்தா காசிக்கு போனதை கூட குறிப்பாத்து சொல்ல முடியுமா? அதான் சொல்றாரு. எனக்கு லேசா டவுட்டா தாங்க இருக்கு, ஆனா பரிகாரம் பண்ணிட்டா நல்லதுன்னு தான் தோணுது. அப்படியா? அப்படின்னா ராத்திரி இங்க தங்கணுமா? தங்கிதான் ஆகணும், தங்கினா தானே பரிகாரம் பண்ண முடியும். பாருங்க, தங்கி காலையில பரிகாரம் பண்ணிட்டு தான் கிளம்புறோம். காரியம் தடப்படுற போது தயவு செய்து பேசாதீங்க, உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். முடிஞ்சு போனது எதுக்கு திரும்ப பேசுற? முதல்ல எங்க இருக்காங்கன்னு தெரியட்டும், போய் கூட்டிட்டு வரலாம். குட்டி, நாம இங்க இருக்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அது தெரியாம அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இந்த வயசுல புத்தி எப்படி போகுது பாத்தியா? சரி விடுங்க, தம்பிங்களை தேடி வந்ததுனால தானே ஜோசியரை பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் சரிதான், என்ன இருந்தாலும் சொந்த வீட்டுல திருட்டு பசங்க திருடுவாங்களே, அதை என்னாலும் மன்னிக்கவே முடியாது. கையில மட்டும் கடைக்கிட்டுமே, அப்ப வேடிக்கை பாரு. நானும் பாத்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து கையில கிடைக்கட்டும் கையில கிடைக்கட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கிடைக்கட்டுமே, கையகால பிச்சு போட்டு வீட்டுல உட்கார வச்சு தங்கி ஊத்துறேன். அப்புறம் எங்க போய் திருடுறாங்கன்னு பாத்துருவோமே. அன்பு படிக்காத முட்டா பைய, அவன் ஏதோ கூட்டுத்தனமா பண்றான். சரி, இவன் குட்டி படிச்சு வந்தானே, இவனுக்கு எங்க போச்சு புத்தி? முதல்ல இவன் கையகால உடைச்சு போடுற, அப்பதான் அவன் கூட சேர்த்து சுத்த மாட்டான். அண்ணே சிக்கனோ செதச்சிருவாரு. தப்பிச்சிருவோம். ஆ, இங்க இருந்து தப்பிச்சாதான் நல்லது. ஆமாண்ணே, எஸ்கேப் ஆறுதான் நல்லது, தப்பிக்கிறது நல்லதுன்னு நானும் சொன்னேன்.
இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஸ்ரீ மணவாள மகராஜ பூபதி ஆகிய எனது ஆசிர்வாதம் இருக்கும்போது என்னிடம் கூட சொல்லாமல் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் தம்பி? அதெல்லாம் சரிதாயா, ஆனா வந்திருக்கிறது எங்க அண்ணனும் அண்ணியும் என் தம்பி போராட்டியும். அண்ணன் கோத்தல இருக்காத மாட்டினா அடிதான், மானம் போயிடும். நீங்க போனா 600,000 பணம் போயிடுமேடா. ஐயா நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம், வரட்டுமா? நில்லுங்கள். நீங்க அவங்க தம்பிங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்லல. உங்க குடும்பத்துல நடக்கிற சிக்கல்கள் தீர விசேஷ பூஜை பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை நடக்க போகுது. இது உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நடக்க போற அதி அற்புதமான பூஜை. நீங்களும் அதிகால பூஜையில இருந்தா குடும்பத்துக்கு நல்லது. நாங்களுமா? பூஜை முடிஞ்சதும் அவங்கள அனுப்பிட்டு உங்களுக்கு லாபம் கொட்டுற மாதிரி ஒரு வியாபாரத்தை சொல்றேன். நீங்க ஜெயிச்சு பணத்தோட வீட்டுக்கு போகணும். என் கிட்ட வந்த யாருமே தோத்துட்டு போக கூடாது, அதுதான் என்னோட ஆசை. அதெல்லாம் சரிங்க, அண்ணங்களை பார்த்தாருன்னா வேற பூஜை ஆரம்பிச்சிருவாருங்க, முதுகு தோலை உரிச்சிருவாரு. ஆமா, அண்ணன் இருக்க கோபத்தை பார்த்தா உயிர் தப்புறதே கஷ்டம்யா. உங்க இடத்துல கொலை மாதிரி எதுவும் சம்பவம் நடக்கணுமா? அது தேவையா? நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, உங்களை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு ராத்திரி நான் இமயமலைக்கு போயிடுறேன், இன்னைக்கு விட்டா என்னை சந்திக்கவே முடியாது. ஐயா இமயமலைக்கு போயிட்டா நீங்க பெரிய தொழிலதிபர் ஆக முடியாது. உங்க குடும்பத்து பரிகார பூஜையில நீங்க இல்லைன்னா தப்பில்லையா? எங்களை கண்டுபிடிச்சிட்டு அதை விட பெரிய தப்பாயிடுமே. கண்டே பிடிக்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டி. அப்ப சரிங்க அன்பன, பூஜையில கலந்துக்கிறோம். அண்ணன் அண்ணி கையில கிளம்பினதும் ஐயா சொல்றத கேட்டு பெரிய தொழிலதிபர் ஆயிடலாம். தொழிலதிபர்கள் அன்பு சுந்தரம், குட்டி சுந்தரம் கேக்க நல்லா இருக்குல்ல? ஆயிடலாமா? ஆவரோ. அப்ப சரி. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் பூஜையில கலந்துகிட்டா அண்ணன் அன்னைக்கு டவுட் வராது. படிச்சவன், எங்க வீட்லயும் தான் படிச்சவன். எப்படி கேட்டான் பாத்தீங்களா? அதைத்தானப்பா நானும் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கும் ஒரு வழி இருக்கு, வாங்க போலாம். ஓம் ஸ்ரீ மணவாள பூபதி, ஓம் ஸ்ரீ மணவாள மகராஜ. என்ன பூஜை இது? பூஜை செய்த பிறகே ஐயா உணவு சாப்பிடுவாங்க. ஓம் பிரம்ம முகூர்த்தாய. டெய்லி நடக்குமா? ஆமாங்க. Thank you.